சரி இப்போ இந்த ராமேஸ்வரம் காசி இந்த ரெண்டு கோவில் பேரும் ஒன்றா அடிபடும் பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கிருந்து மண் எடுத்துகிட்டு போனால் அங்கிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கரைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த முறை எப்படி அந்த ரெண்டு கோவில் கம்பல்சரி போய் தான் ஆகணுமா கண்டிப்பாக மனுசாலாக பிறந்த யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் காசி அப்படிங்கிற யாத்திரைக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு மிக மிக உன்னதம் இது இந்த வயசில் புரியாது சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு புரியாதுங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது தன்னுடைய மக்களை பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து அரும்பெரும்பு அவங்களை வளர்த்தி அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வசதி வேணும்னு நினைப்போம் வசதி கொடுக்கும் பணம் வேணும்னு நினைப்போம் பணம் கிடைக்கும் காரு வேணும்னு நினைப்போம் காரு கொடுக்கும் சமுதாயத்தில் பிரபலியம் வேணும்னு நினைப்போம் பிரபலியம் கொடுக்கும் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த விஷயத்தை புரியும் பொழுது தான் இந்த காசு யாத்திரையுடைய உண்மையான விஷயத்தை ஒவ்வொருவரும் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி புரியக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது ஆனால் முழுமையாக புரிய முடியாது முழுமையாக புரியணும் அப்படின்னா இந்த ஜென்மம் பத்தாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோ அப்படி இருக்கக்கூடிய அந்த காசி யாத்திரை அதாவது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையான காசி யாத்திரை உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாகவும் உலகத்திலேயே மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் உலகத்திலே புண்ணிய ஸ்தலமும் பரிகார ஸ்தலமும் சேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உலகத்திலேயே இடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாடு சாஸ்திரம் அடங்கிய ஒரு ஸ்தலமாகவும் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு சாஸ்திரம் அடங்கிய ஒரு ஸ்தலமாகவும் அதே சமயத்தில் மனிதனை மனிதனே தின்னக்கூடிய மாமிஷம் தின்னக்கூடிய ஒரு அருண் ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய அந்த காசி ஸ்தலத்துக்கு எந்த மனசாலாக இருந்தாலும் ஒரு முறை வந்து போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எந்த வயசில் போகணும் அப்படிங்கிறதுக்கு தனியப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து விரிவாக விளக்கம் சொல்லலாம் அந்த மாதிரி காசி ஸ்தலத்துக்கு போகணும் அதே மாதிரி வந்து ராமேஸ்வரம் கண்டிப்பாக ராமேஸ்வரம் அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும்னு கிடையாதுங்க தெரியாமையே வந்து நல்ல விஷயங்களில் காலெடுத்து வைக்கக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ராமேஸ்வரம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாப புண்ணியங்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு இடமும் வந்து இந்த ராமேஸ்வரம் வந்துட்டு இருக்குதுங்க அந்த ராமேஸ்வரத்துக்கு கூட சாதாரணமாக தண்ணியில் வந்து முக்கள் போடுறோம் அப்படிங்கிறத விட ஓடுறத தண்ணியில் வந்து மூழ்கி எழுந்தோம் அப்படின்னா நமக்கு எதாவது தோசம் போகுது அப்படிங்கிறத விட தலை மூழ்கி குளிக்கிற இடங்கிற அந்த ராமேஸ்வரத்தில் வந்து சூரியனை பார்த்து நீங்கள் ஒரு ஒன்பது முக்கள் போட்டோ அல்லது மூணு முக்கள் போட்டு எடுத்து குளித்து குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோஷம் மட்டும் இல்லை உங்களுக்கு யாராவது தோஷம் சம்மந்தப்பட்ட திஷ்டி சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து இருந்து உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தியை இந்த ராமேஸ்வர திருத்தலம் கொடுத்துருதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க செய்த பாவம் மட்டுமில்லை அதாவது நீங்கள் செய்த பாவம் மட்டுமில்லை உங்களுடைய பெரியவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில பாவங்களும் வந்து நீக்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து ராமேஸ்வர தளத்தில் இருக்குது அதனால ராமேஸ்வர தலத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் புதிதாக ஒரு கோயில் கட்டினாலோ அல்லது வந்து இருக்கிற கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலோ அந்த கும்பாட்சம் பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வச்சுருப்பாங்க ஏன் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சுப்பு தண்ணி கொண்டு வந்தால் தீர்த்தம் ஊற்றணுமா அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகிமையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கருங்கில் தெரிஞ்சோ தெரியாமலோ விண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுனாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சிற்பியனுடைய கை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் விண்ணம் பட்டிருந்ததுனாலோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து விலக்கி வைக்கக்கூடிய தகுதி இந்த ராமேஸ்வர தீர்த்தத்துக்கு இருக்குது ராமேஸ்வரம் மட்டுமில்லை ராமேஸ்வர தீர்த்தம் கொடுமுடி தீர்த்தம் அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கொம்புன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நதிகள் சேரக்கூடிய இடங்களில் அந்த மாதிரியான நதிக்கரையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெரிய அமைப்பு காற்றாற்று வெள்ளமாக சுற்றித் திரிகின்ற அந்த தண்ணீர் வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த வந்து ஒரு சிறு சிறு அது மேலே ஒரு தேங்காயை வச்சு நம்ம உச்சந்தலையில் வச்சு நம்ம பாத யாத்திரையாக நடந்து வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் நம்ம நிறைய பேர் பொழுது அதாவது சிவமயமான மந்திரத்தையோ முருகர் மந்திரத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட கோவில் கும்பாபிஷேக மந்திரத்தையோ சொல்றதில்லை பாத போகும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை விட்டுட்டு அதே பாத யாத்திரை போகும்போது பக்கத்து வீட்டு கதைகளை பேசிட்டு போறதுனால உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியாமல் வந்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக கிரிவலமாக இருந்தாலும் பாத இருந்தாலும் நீங்க வந்து அடிமேல் அடியெடுத்து வைக்கக்கூடிய அடி பிரதட்சணமாக இருந்தாலும் உங்களுடைய விஷயங்களை நினைச்சு நீங்க வந்து பாருங்க கண்டிப்பாக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வருஷம் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷம் விளக்கு போட்டு இருக்கிறேன் பத்து வருஷமா நீங்க சொல்ற அண்ணா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிமாங்க ஒண்ணுமே வேண்டியதில்லை அதாவது உண்மையான பிரார்த்தனையோடு போய் பாருங்க சில பேர் சொல்லுவாங்க பாருங்க இந்த கோயிலுக்கு போனுங்க ஏழு நாள் நல்லா நடந்தது அப்படிமாங்க ஏழு நாள் நல்லா நடந்தது அப்படிங்கிறது வந்து இது ஒன்று நீதி நீதிமன்ற விதி கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி அப்படிங்கிறத விட அந்த பிரார்த்தனையின் போது நீங்கள் எந்த மாதிரியான இருந்துட்டு அந்த விலக்கி வச்சு மிகப்பெரிய நீதி கிடைக்கிறது நிலையான உண்மையாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து கொடுமுடியில் இருந்து அதே மாதிரி திருச்சியில் வந்து இருந்து வெள்ளிகிரி மலையில் இருந்து இந்த மாதிரி இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த நீர் அந்த சுத்தமான அந்த தீர்த்தம் வந்து உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது கும்பாபிஷாய கலசத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா எவ்வளவு விஷயங்களை குறிப்பாக அந்த கிராமத்துக்கு அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் நொடிகளோ அல்லது வெள்ள ஆபத்துக்களோ அல்லது நீர் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆபத்துகளோ இருந்ததுன்னு வைங்களேன் அந்த மாதிரியான விபத்துக்களையும் ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற ஒரு சொம்பு தண்ணீருக்கு அதாவது தண்ணீர் சொல்லக்கூடாதுங்க ஒரு சொம்பு தீர்த்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாகவே சொல்ல முடியும்